வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு கஷ்யப். இந்த வார விருந்தினரை பார்க்க உங்களுக்கு ஆவலாக இருக்கிறது அல்லவா? இவர் கலை உணர்வு உடையவர் மற்றும் கலை திறமையும் உடையவர். இவருடைய தோட்டத்தை பராமரிக்கும் விதத்தையும் வீட்டை அழகுபடுத்திய விதத்தையும் நாம் பார்த்தாலே இவருடைய ரசனையை நாம் கண்டு களிப்போம். இவர் ஒரு கலையை கற்கும்போது பல விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார். அதாவது விடாமுயற்சி, பொறுமை, கலையை ரசிக்கும் தன்மை, இவை எல்லாவற்றையுமே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார். இவர்தான் ஜானா பாலசுப்ரமணியம். கோட்டூர்புரத்தில் வசிப்பவர். இவர் ஒரு ஆர்டிஸ்ட். இவர் டாஞ்சூர் பெயிண்டிங், கேரளா மியூரல் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட் என்ற கலைகளை கற்று தேர்ந்துள்ளார். மற்றும் இவர் நூல் வேலைப்பாடு, அதாவது எம்ப்ராய்டரி மற்றும் தோட்டக்கலையிலும் ஆர்வம் உள்ளவர். இவர் தான் செய்த டாஞ்சூர் பெயிண்டிங் மற்றும் கேரளா மியூரலா செய்து வீட்டை அலங்கரித்துள்ளார். இவருடைய தனித்துவம், இவர் மூங்கிலிலும் டெரகோட்டா பாட்ஸ் மற்றும் துணிகளிலும் மியூரல் ஆர்ட் செய்திருக்கிறார். இத்திறமையுள்ள பெண்மணியை நாம் சந்திக்கலாமா? நீங்கள் பலவிதமான பெயிண்டிங் பண்ணுறீங்க, அதாவது டாஞ்சல் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட், ஆயில் பெயிண்டிங், எல்லாம் பலவிதம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெயிண்டிங் எது? சீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்து பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கேரளா சைட் போனால் அந்த கேரளா மியூரல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்து என்னென்னா, என்ன கிடைச்சாலும் சரி, ஒரு நோட்டா, ஒரு ஃப்ளோரிங்கில் பாட்டு, பிளாஸ்டிக் டப்பா, எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபேமிலி கமிட்மெண்ட் எல்லாம் முடித்த உடனே பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். டேஞ்சூர் பெயிண்டிங், எல்லாம் என்ன நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாம் பண்ணினா கூட எனக்கு கேரளா மியூரலில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மியூரல் பெயிண்டிங்கான டிசைன்ஸ் எப்படி கிடைக்கிறது உங்களுக்கு? ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதில் வந்து அந்த கேரளா மியூரல் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பார்த்து போட போட கொஞ்சம் நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெயிண்டிங் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் சேர்ந்து கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பண்ணுற இந்த மியூரல் பெயிண்டிங்ஸில் உங்களுடைய க்ரியேட்டிவ் டச் என்ன? இது வந்து 140 இயர்ஸ் ஓல்டு. இதை நாகப்பட்டினம் ஜாடி சொல்லுவா, இதை எங்கள் பாட்டியோடது. இதில் நான் பெயிண்ட் பண்ணினேன். அப்புறம் வந்து என்னோடய க்ரியேட்டிவ் டச்சுன்னு பார்த்தா, எனக்கு அந்த பொன்னியின் செல்வனில் இந்த குந்தவை அவங்களோட வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து அது பண்ணியிருக்கோம். அதை பார்த்த உடனே அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல், அப்புறம் சில இதில் வந்து பீட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப அழகாக ஜுவல்லரி அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அது என்னோடய வந்து கல்கி சாரை நினச்சிட்டே இருந்தேன், நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பண்ணினேன். குந்தவை நாச்சியார் அதெல்லாம். நீங்கள் பலவிதமான மியூரல் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, அதாவது வால் பெயிண்டிங், அதை தவிர்த்து பேங்கூலையும் மியூரல் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதா? இதில் வந்து கேரளாவில் தான் அந்த வயநாடு பக்கம் அந்த பேம்பு கிடைக்கும்.
இதுல வந்து இந்த டயாமீட்டர் வந்து கூட இது வந்து நாகாலாந்துல தான் இந்த பாம்பு ரொம்ப ஃபேமஸ் அந்த வாட்டர்க்கே இந்த பாம்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கா இருக்கும் அந்த பாம்பு எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கிறது நம்ம ஆர்டர் பண்ணினா எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்து இவ்வளவு டெக்கரேட்டிவ் பீசஸ் மியூரல் ஆர்ட் வால் பீசஸ் ஆகும் ஷோ பீசஸ் ஆகும் நிறைய வச்சிருக்கீங்க இவ்வளவு பண்ணி அதையும் மீறி உங்ககிட்ட இன்னும் நிறையவே இருக்கு இதெல்லாம் நீங்க என்ன பண்றதா உத்தேசம் பையனுக்கு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களுக்குலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அங்கே அந்த அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது அதுக்கப்புறமா ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு பார்க்கணும் நீங்கள் ஒரு பேஷனோடு இவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி செய்வதனால் உங்களுக்கு என்ன விதமான திருப்தி கிடைக்கிறது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது இந்த குவாரண்டைன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிது இந்த பெயிண்டிங் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கிறது எனக்கு ஃபுல் டைம் இதுலேயே நான் வந்து இந்த பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாக்கா எனக்கு சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் அந்த எந்த திங்கிங்குமே கிடையாது ஃபுல்லாக அதில் ஒரு முழு ஈடுபாட்டோட ஆத்ம திருப்தியோடு நான் அதை பண்ணிடுறேன் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன் என்ன நேயர்களே நான் பலவிதமான பெயிண்டிங்ஸ் பற்றி ஜானா பாலசுப்ரமணியத்திடம் கேட்டறிந்தோம் உங்களுக்கு இந்த கலந்துரையாடல் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி பாலகிருஷ்ணன்.